நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு புது வீடியோக்கள் போட்டு நிரம்ப நாளாகிவிட்டது என்கின்ற உங்களுடைய கோரிக்கை, அதாவது பழைய வீடியோக்கள், கட்டண வீடியோக்கள், 2 வருஷங்களாக போடப்பட்ட கட்டண வீடியோக்கள் அனைத்துமே இப்போது புது வீடியோக்களாக மாற்றி பொறுப்பதை போட்டுக்கொண்டிருக்கிறதுனால புது வீடியோ போடவில்லை அப்படிங்கிற குறைகள் தீரும் அப்படின்னு பார்த்தா கூட, குருஜி உங்களுடைய புது வீடியோக்கள் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் அனுப்புகிறதும், நிறைய பேர் அது சார்ந்த கோரிக்கைகளை எழுப்புவதுமாக பிரீமியம் வீடியோ நேயர்களே போடுறீங்க. ஒரு கிட்டத்தட்ட 2000 வீடியோக்களை நெருங்கி விட்டோம். என்ன சப்ஜெக்டில் புதுசாக ஏதாவது வந்தால் தான் ஏதாவது போடணும், இல்லைன்னா பழைய இதையே அரைத்தமாகவே அரைத்து கொண்டிருப்பதை போல சில விஷயங்கள் வந்துவிடும்ன்றதுனால தான் சில விஷயங்களை சொல்லவே முடியறதில்ல. சில டாப்பிக்குகளை தொடர்றதுக்கு வேண்டாம் ஏற்கனவே சொல்லிட்டோமே அப்படிங்கிற ஒரு மாதிரியான சலிப்புத்தன்மை வந்து விடுகிறது. சரி, இன்றைக்கு ஒரு புது வீடியோவாக நம்முடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பின் அடிப்படையில் தொழிலை நான் எப்படி கணிக்கிறேன், எப்படி நீங்கள் வந்து ஒருவருடைய தொழிலுக்கான ஒரு சுப விதியை சொல்லிட்டீங்க, அதாவது ஒரு மனிதனுடைய ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்குமோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் அவனுக்கு அமையும் அப்படின்னு சொல்லுகின்ற நேரத்தில் லைவ்ல வேற மாதிரி ப்ரெடிக்ட் பண்றீங்களே, முதல் நிலை சுபத்துவம், இரண்டாம் நிலை சுபத்துவம் அப்படிங்கிற அமைப்புகளை வைத்து ப்ரெடிக்ட் பண்றீங்களே, இது எப்படின்றத நிறைய மாணவர்கள் கேட்கிறீங்க. ஆன்லைன் வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 40 ஆன்லைன் வகுப்புகள் வந்துவிட்டது. இன்னும் ஒரு 10 வகுப்புகளோட இந்த ஆதிபத்தியங்கள், ஏற்கனவே காரகத்துவங்களை முடித்து விட்டோம், இப்போது ஆதிபத்திய அமைப்படி முடிக்கப் போகிறோம் என்கின்ற நிலையில் இதனை அடுத்து வேறு சில ஷட்பல கணக்குகள், தசாபக்தி கணக்குகளை சொல்லிக் கொடுத்து விட்டு அப்புறம் அப்படியே டேக் ஆஃப் ஆயிடலாம், எப்படி கணிப்பது என்பதில் டேக் ஆஃப் ஆயிடலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு இதாக இருந்தது. அதை முடிச்சுட்டு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கலான்னு பார்த்தா நிறைய விஷயங்களில் அடுத்தடுத்து ஒரு மெயில், கிட்டத்தட்ட 100 கணக்கான மெயில்கள் தினசரி வருகிறதுல கோரிக்கைகள் அத்தனையும் இத்தனை தான் இருக்கு. பெர்னாண்டோ என்பவர் அனுப்பிச்ச ஒரு மெயில் கூட, மிக நீண்ட கேள்விகள் அனுப்பிச்சிருந்த மெயில்கள் கூட கண்டிப்பாக பொது வீடியோக்களாக பதில் தரப்போகிறேன். சரி, இன்றைக்கு இந்த துணை அமைப்புகளை, அதாவது முதல் நிலை சுபத்துவம் எது, இரண்டாம் நிலை சுபத்துவம் எது என்பதை எப்படி கணிக்கிறேன் அப்படிங்கிறத டக்குன்னு ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, இன்றைக்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு ஒரு ஜாதகம் வந்த நிலையில் திரையில் காட்டப்பட போகின்ற ஒரு ஜாதகம் இப்போது ஒரு மணி நேரத்திற்கு முன்பு என்னிடம் கரூரிலிருந்து ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ல வந்த ஜாதகம். எடுத்த எடுப்பிலேயே ஒரு நிலையில வந்து அந்த சுபத்துவ அமைப்புகளை மாணவர்களாக இருக்கட்டும், தொழில் செய்பவர்களாக இருக்கட்டும், இந்த தொழில தான் நீங்க இருப்பீங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்லக்கூடிய நிலை. அப்ப இவருக்கு நான் கேட்கிறேன், இப்ப இந்த ஜாதகம் திரையில் காட்டப்பட போகின்ற ஜாதக அமைப்புல நீங்கள் நீர் இல்லாவிட்டால் எந்த தொழிலை செய்ய முடியாதோ, தண்ணீர் சார்ந்த தொழில் அமைப்புகள்ல, அதே நேரத்தில் இரண்டாம் நிலை இப்போது காட்டப்பட போகின்ற ஜாதகத்தில் முதல் நிலை சுபத்துவமாக சந்திரனும் இரண்டாம் நிலை சுபத்துவமாக சனியும் இருப்பதால் நீங்கள் தண்ணீர் இல்லாமல் எதை செய்ய முடியாதோ, தண்ணீர் இல்லாமல் எது இருக்காதோ அந்த தொழிலை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீர் சார்ந்த தொழில்களில். அதே நேரத்தில் இயந்திரங்கள் அதனுடைய பின்னணியில் இருக்கும் அப்படின்னு எடுத்தடுப்பில் அந்த ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் நான் சொன்னேன். உடனே அவர் சொன்னார், குருஜி நான் கார், லாரி, பஸ்ஸு, வாட்டர் சர்வீஸ் வச்சிருக்கிறேன். அவ்வளோதான், பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. திரையில் ஜாதகம் வருகிறது. நம்முடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாட்டினை நிரூபிக்கின்ற இன்னொரு, அதாவது எல்லா ஜாதகங்களையும் இதை நிரூபிக்க முடியும். நீங்க பார்க்கின்ற ஓரளவிற்கு உங்களுக்கு ஜோதிட அறிவு இருந்தால், ஜோதிட ஆர்வமும் கணித சமன்பாடுகளை உணரக்கூடிய தன்மை இருந்தால், யாரா இருந்தாலும் என்ன, ஜோதிடம் என்பது கணிதம் தானே. இப்போது திரையில் ஜாதகம் தெரிகிறது. இந்த ஜாதகர் 18/1/1996 பிறந்திருக்கிறார். மதியம் 1:26 கரூரில் பிறந்திருக்கிறார். இவருடைய ஜாதகம், திரையில் தெரியக்கூடிய ஜாதகம், மூல நட்சத்திரம் தனுசு ராசி, மேஷ லக்னம், 6 ராகு, 9 சந்திரன் குரு, 10 சூரியன் புதன் செவ்வாய், 11 சுக்கிரன் சனி, 12 கேது. பிறக்கும் பொழுது கேது திசையில் 5 வருடம் 9 மாதம் 14 நாட்கள். இன்னும் திருமணமாகாத ஜாதகம். எப்பொழுது திருமணம் ஆகும் அப்படிங்கிற ப்ரடிக்ஷனை சொல்லிட்டேன், அது தேவையில்லை. எப்படி ஒரு தொழிலை கணிப்பது, எடுத்தவுடன் நீங்கள் நீர் எதற்கு, நீர் இல்லாமல் எந்த தொழிலை செய்ய முடியாதோ அந்த தொழிலை நீங்கள் இருக்கிறீங்க, அதற்கு பின்னால் இயந்திரங்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னோன்னே ஒரே வார்த்தையில் இந்த ஜாதகர் முடித்தார் இல்லையா. ஆம்,
பஸ்ஸு லாரி காரு வாட்டர் சர்வீஸ் வச்சுருக்கிறோம். இது எங்களுடைய அப்பாவின் தொழில். சிறிய வயதிலிருந்தே இந்த தொழிலில் தான் நான் இருக்கிறேன். அப்பா செய்த தொழிலை நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்போ ப்ரெடிக்ஷனை சொல்லிட்டேன். பொதுவாக இன்னொன்று சொல்லுவேன், போஸ்ட்மார்டம் பண்ணுகின்ற வேலை என்கிட்ட இருக்கவே இருக்காது. நான் ஆன்லைனில் சொல்லக்கூடிய, ஆன்லைனில் நான் விளக்கி சொல்லக்கூடிய அத்தனை ஜாதகங்களிலும் பலன்களை நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறேன். அதற்கு பிறகுதான் அந்த பலன்களை அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். எடுத்த எடுப்பில் இந்த ஜாதகர் நீங்கள் இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்கன்னு கேட்டவொன்னே வாட்டர் சர்வீஸ்னார். இப்போது சுபத்துவ பாவத்துவ சுற்றுமவள் கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த ஜாதகத்தில் முதல்ல இந்த ஜாதகத்தை முன்னாடி சில சிறப்புகளை சொல்கிறேன். அதாவது 9வது இடத்திலிருந்து 12வது இடம் வரைக்கும், 9-12 இடங்கள் வரைக்கும் கிரகமாளிகா யோகம் என்கின்ற கிரகங்கள் வரிசையாக அமைந்த ஜாதகம், ஒரு சிறப்பான ஜாதகம் இது. அதில் என்னையா சிறப்பு, இந்த கிரகமாளிகா யோகத்தில் என்ன சிறப்பு அப்படிங்கிறத நீ ஏன் இந்த இடத்துல அழுத்தி சொல்லுகிறாய் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கிரகமாளிகா யோகத்தின் தனித்துவம் அப்படிங்கிறதே பெரும்பாலும் கிரகங்கள் சுய இயல்போடு இருக்கும்ன்றது தான். 9 கிரகங்களும் வரிசையாக அமர்ந்திருந்தால் அது பெரிய அமைப்பு. இந்த இடத்துல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் சனி சேர்ந்திருக்கிறார்கள், சந்திரன் குரு சேர்ந்திருக்கிறார்கள், சூரியன் புதன் செவ்வாய் சேர்ந்திருக்கிறார்கள். இங்கே இந்த ஜாதகத்தின் சிறப்பு என்ன, லக்னாதிபதி உச்சமடைந்திருக்கிறார், ஆகக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். லக்னாதிபதி உச்சமடைந்திருக்கிறார், ஆயினும் அங்கே அவர் சூரியனோடு சேர்ந்து அஸ்தகங்கம் அடைந்து சற்று வலுக்குறைந்திருப்பது இந்த இடத்துல நல்லது. லக்னாதிபதி பூரண உச்சம், திக்பலம் இரண்டையும் அடைந்து அதே நேரத்தில் சற்று வலுக்குறைந்த விதமாக அஸ்தமனம் அடைந்திருக்கிறார். 10வது இடத்தில் சூரியனும் செவ்வாயும் திக்பலத்தை அடைந்திருக்கிறார்கள். இதில் மிகப்பெரிய அமைப்பு, கிரகமாளிகா யோகத்தில் சனியோ செவ்வாயோ எந்த கிரகத்தையும் பார்க்கவில்லை. இது ஒரு சிறப்பான ஜாதகம். இந்த அமைப்பு இது தனித்துவமான ஜாதகம், சிறப்புன்ற தனித்துவம். பாவகங்களைத்தான் கிரகங்கள் பார்த்து கெடுக்கிறார்களே தவிர பாவ கிரகங்கள் மற்ற கிரகங்களை பார்த்து கெடுக்கவில்லை. ஜோதிடம் மகா நுணுக்கமானது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சனி தன்னுடைய 3வது பார்வையாக லக்னத்தை பார்க்கிறார், எந்த கிரகத்தையும் பார்க்கல. 7வது பார்வையாகவோ 10வது பார்வையாகவோ யாரையுமே பார்க்கல. அதே போலவே செவ்வாய் தன்னுடைய 4வது பார்வையாக, தன்னுடைய 4வது பார்வையாக லக்னத்தை பார்க்கிறார், 7வது பார்வையாக எதிரே பார்க்கிறார், 8வது பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறார், கடக சிம்மங்கள். அதே போலவே எடுத்துக்கிட்டிங்கன்னா, குரு தன்னுடைய, நான் குரு பார்க்கணும், எந்த கிரகமும் இன்னொரு கிரகத்தை பார்க்கவில்லை. குரு லக்னத்தை பார்க்க, குரு அப்படியே 5வது இடத்தை பார்க்க, 3வது இடத்தை பார்க்க என்று சொல்லிட்டு, திருப்பலம் என்கின்ற திருஷ்டி அமைப்புகள் ஒரு கிரகம் தன்னுடைய பார்வையால் எந்த கிரகத்தையும் பார்த்து கெடுக்காமல் பார்த்து வலுப்படுத்தாத ஜாதகம் இந்த ஜாதகம். தற்போது இவருக்கு சூரிய தசை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த சூரிய தசையிலேயே 10 சூரியன் இருந்தால், திக்பலமோடு இருந்தால், அரசு பணி அல்லது தந்தையின் தொழில் இது போன்ற அமைப்புகள் அமையும். இங்கே அரசு பணி அமையாததற்கு காரணம், அங்கே அவர் பாவத்துவமாக இருக்கிறார். செவ்வாயை அஸ்தகங்கப்படுத்தி 6-8 குடையவர்களுடன் இணைந்து இவர் பாவத்துவமாக இருக்கிறார். 6-8 குடையவர்களுடன் இணைஞ்சிட்டாலே அது ஒரு நிலையில் பாவத்துவம் தான். ஏன்னா பாவத்துவத்தை கிரகங்களோடும் ஆதிபத்தியங்களோடும் பொருத்தி பார்க்க வேண்டிய அமைப்புகள் நிச்சயமாக இருக்கின்றன. இங்கே பார்த்தீர்களேயானால், சந்திரன் 2 டிகிரியில் இருக்க, குரு 9 டிகிரியில் இருக்க, சந்திரனே 7 டிகிரிக்குள் குருவோடு இணைந்த நிலையில் அதிக சுபத்துவமாக இருக்கிறார். 2வது, சந்திரனுக்கு சுக்கிரனோடு வேறு சம்பந்தம் இருந்திருந்தால், இந்த சுக்கிரன் அல்லது தனித்திருந்து வேறு கிரகத்தோடு தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் ஒரே நிலை சுபத்துவமாக தண்ணீரால் பலன் பெறக்கூடிய மீன் பிடித்தல், தண்ணீரில் உயிர் வாழக்கூடிய அமைப்புகள், இறால் பண்ணை, தண்ணீர் சம்பந்தப்பட்ட விவசாயம் சம்பந்தப்பட்ட அல்லது வேறு விதமான சனியின் தொடர்பு இல்லாத தொழில்கள் கண்டிப்பாக அமைந்திருக்கும். நான் எப்படி கணிக்கிறேன், ஜாதகத்தை பார்த்த உடனேயே இப்படித்தான் இந்த தொழில்தான் நீங்கள் செய்கிறீர்கள் என்று உறுதியாக எப்படி சொல்லுகிறேன் என்பதற்கான விளக்க வீடியோ இது. அதாவது இந்த இடத்துல சுக்கிரன் சனி சேர்க்கலைனா இவர் தண்ணீர் சார்ந்த வேறு துறைகளில் இருப்பார். முதல் நிலை சுபத்துவம், 2வது நிலை சுபத்துவம் என்பதை மிக அருமையாக கணக்கிட வேண்டிய ஜாதகங்கள் இந்த அமைப்புகளில் பாரம்பரிய ஜோதிடத்தில் நிச்சயமாக தொழிலை சொல்லக்கூடிய அமைப்பில் என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சுமவளின் அடிப்படையில் நீங்கள் உறுதியாக 100% தொழிலை சொல்லலாம். கடந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அத்தனை விதிகளும் சரியானவை அல்ல. அதிலும் முதன்மையாக நம்முடைய பாரம்பரிய ஜோதிடத்தில் சொல்லப்படுகின்ற, அதாவது ஒரு 10வது அதிபதி
நவாம்சத்தில் எந்த வீட்டின் இருக்கிறாரோ அந்த வீட்டின் தொழில் அமையும் அப்படிங்கிற, அதாவது போகிற போக்கில் நம்ம எதையாவது நான் சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் முன்னோர்கள் பிடிச்சார்கள் முன்னோர்கள் பிடிச்சார்கள்னு பத்து பொருத்தம் என்கின்ற முட்டாள்தனத்தை பிடித்து கொண்டிருப்பதைப் போல இன்னும் சில நிலைகளில் நிறைய அமைப்புகளை நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே உறுதியானவை, ஜோதிடம் என்பது உறுதியானது, ஒரு தீர்க்கமான விஞ்ஞானம். ஜோதிடம் என்பது எந்த நிலையிலும் சூடோ சயின்ஸ் கிடையாது, எந்த நிலையிலும் சூடோ சயின்ஸ் கிடையாது. ஒரு ஒரு அனுபவம், ஒரு ஆத்மார்த்தமான ஈடுபாடு இருக்கும் பொழுது ஜோதிடத்தில் சில உண்மைகள், எந்த ஜோதிடம்னு இல்லை எந்த துறையாக இருந்தாலும் உங்களுக்கு சில உண்மைகள் புரிய வைக்கப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த அமைப்பின் அடிப்படையில் ஒரே விதமான சிந்தனைகளை இருக்கும் பொழுது சில நிலைகளில் உங்களுக்கு பல விதமான அமைப்புகள் பிரபஞ்சத்திலிருந்து வரும் அப்படிங்கிறது தான் உண்மை இல்லையா. அந்த அமைப்பின்படி பார்த்தீங்கன்னா கூட பழைய குப்பைகளை கலையும் விதமாக புதிய தொழில் விதிகள் கண்டிப்பாக அந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளில் உருவாக்க முடியும். இதனால் தான் நான் லைவ்ல கூட வெகு துல்லியமாக சில நிலைகளை சொல்கிறேன். அரசுக்கு அரசு வேலையில் உங்களுக்கு ஆர்வம் இருக்க வேண்டும் எனில் சிம்மம் சிம்மாதிபதி சுபத்துவமாக இருக்க வேண்டும். வழக்கறிஞர் துறையில் வங்கித்துறையில் நீங்கள் இருக்க வேண்டுமெனில் இரண்டு பத்தாமிடங்களோடு சொல்லிக் கொடுத்தல், வங்கித்துறை, நிதித்துறை, நீதித்துறை போன்றவைகளில் இருக்க வேண்டுமாயின் அதில் இரண்டு பத்து ராசிக்கு இரண்டு பத்தாமிடங்களில் குரு, ராசிக்கு இரண்டு பத்தாமிடங்களோடு குரு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். வங்கித்துறை என்றால் புதன் தொடர்பு இருக்க வேண்டும் இரண்டாம் நிலையாக, நீதித்துறை நிதித்துறை என்றால் இரண்டாம் நிலையாக சனி இருக்க வேண்டும் என்பது போன்ற சில அமைப்புகளையும் காற்று ராசி, நீர் ராசி, சரஸ்தர உபய ராசிகளை வைத்தும் அதை சொல்ல முடியும் அப்படின்னு தெளிவாக சொல்லுகிறேன். அதற்கு உதாரணமாக இந்த ஜாதகம் போடப்பட்டிருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா முதல்நிலை சுபத்துவமாக குருவோடு சேர்ந்து குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரனே இங்கே நீராகிய ஆதாரத்தை தீர்மானிக்கிறார். இங்கே சந்திரன் பத்தாம் அதிபதியும் இல்லை, உண்மையை சொல்ல போனால் பத்தாம் அதிபதிக்கும் தொழிலுக்கும் சம்பந்தமே இல்லை. சில நேரங்களில் எந்த கிரகம் இரண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத கன்ஃபியூஸ் பண்ணும்போது வேணால் பணம் எந்த வழிகளில் வரப்போகிறது, ஜீவனம் எந்த வழிகளில் அமையப்போகிறது என்பதை வைத்து கணக்கு போடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இவர் வாட்டர் சர்வீஸ், தகப்பனுடைய தொழிலை செய்கிறார். பத்தாம் இடம் சூரியன் மட்டும் தனித்திருந்தால் அரசு வேலைக்கு வந்திருப்பார். சூரியன் இங்கே பாவத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் அதிகாரம் செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறார். சிம்மத்தை குருவார்த்தாலும் கூட சூரியன் அங்கே ஆறு எட்டுக்கு அதிபதிகளோடு சேர்ந்து பாவத்துவம் அடைந்திருக்கிறார். இங்கே பாவராகிய செவ்வாயோடு சேர்ந்து பாவத்துவம் அடைந்திருக்கிறார். உண்மையில் காரக அடிப்படையில் அவருக்கு சூரியன் நண்பர், அவரை செவ்வாய் நண்பர், அவரை நண்பராக கருதக்கூடிய புதன். ஆயினும் இந்த ஜாதகத்தின் ஆதிபத்திய அடிப்படையில் இருவரும் பாவர்களாகிறார்கள். ஆகவே இங்கே நேரடியான அதிகாரம் இல்லாத நிலைமைகள் வந்துவிடுகின்றன. தந்தையின் தொழில் என்கின்ற அமைப்பு இங்கே பத்தாம் இடத்தோடு சூரியன் தொடர்பு கொள்ளும் போது இந்த இடத்துல தான் வருது. ஆக அதனை தீர்மானம் செய்து கொண்டு விட்டு, நான் தந்தையின் தொழில் நான் தீர்மானிக்கல, நான் சொல்லலை, நான் வந்து தொழிலை தான் சொன்னேன். அவர் சொன்னார், அப்பா வாட்டர் சர்வீஸ் வச்சிருக்கிறாரு குருஜி, அதை நான் சின்ன வயசுலேருந்தே இருக்கிறேன், இதுதான் தொழில், இதை தாண்டி இனிமேல் போக முடியாது, பரம்பரை தொழிலாக விட்டது, அப்பாவே ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்த தொழில், அதனால வாட்டர் சர்வீஸு, காரு லாரி பைக்கு, காரு லாரி பைக்கு சொல்லலை, கார் லாரி பஸ்ஸு வாட்டர் சர்வீஸ் பண்ணுற தொழிலை சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம், குடும்ப தொழிலே வச்சுக்கோங்க, இந்த தொழிலில் தான் இனிமேல் இருக்க போகிறேன், இதில் தான் என்னுடைய ஜீவனம் அமைந்திருக்கிறதுன்னு சொன்னார். ஆக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் தான் இரண்டு பத்தாம் இடங்களோடு சந்திரன் தொடர்பு கொள்ளவில்லை. நான் கணிக்கும் முன்பே நீர் ஆதாரத்தையும் எப்படி இயந்திரங்களையும் கணக்கு போட்டு சொன்னேன்றதுக்கு சுக்கிரனோடு வந்துவிட வேண்டும். சனியை பார்த்தீர்களே ஆனால் சனி 26 டிகிரியில் இருக்க சுக்கிரன் அங்கே 10 டிகிரியில் இருக்கிறார். இங்கே சனி மூல திரிகோணம் என்கின்ற ஒரு நல்ல ஸ்தான பலத்தோடு இருப்பதால் சனியின் இரண்டாம் நிலை சுபத்துவம் என்கின்றதன் அடிப்படையில் இங்கே சனி அங்கே தொழில் ஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய சுபத்துவ பாவத்துவ விதியாக அமையும். ஆகவேதான் நான் நெற்றி பொட்டில் அடித்தாற் போல இந்த ஜாதகருக்கு நீங்கள் இயந்திரங்கள், நீர் சார்ந்த துறைகளில் நீர் எதா நீரால் நீர் இல்லாத ஒரு தொழில், நீரை வைத்து மட்டுமே செய்யக்கூடிய நீர் எதற்காக எதற்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அதற்கான தொழிலை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னதற்கான காரணம் இதுதான். ஆகவே இந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தோடு இருவரும் சம்பந்தப்படவில்லை, ஆனால் ஒன்பதாம் இடத்தோடும் 11ஆம் இடத்தோடும் அந்த இரண்டிற்கு இணையான பாவகங்களோடு சனியும் சந்திரனும் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஆயிரக்கணக்கான ஜாதகங்களில் நான் மெய்ப்பித்திருப்பதைப் போல எந்த ஒரு நிலையிலும் பாரம்பரிய ஜோதிடத்தை, கேபி சிஸ்டமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எந்த சிஸ்டமாக இருக்கட்டும், வேதிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லப்படக்கூடிய நம்முடைய பாரம்பரிய ஜோதிடம் வருங்காலத்தில் தொழிலை நிர்ணயிப்பதற்கு இப்பொழுது நான் சொல்லியிருக்கின்ற இந்த சுபத்துவ பாவத்துவ சூட்சுமவள விதி
மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய துல்லிய அமைப்புகளை கண்டிப்பாக செய்யும் என்பதற்கு அடுத்தடுத்தான ஆதாரமான ஜாதகங்களை இப்போ நூலில் எழுதிக்கிட்டு இருக்கிறது கூட அதில் தான் வரப்போகுது. அதில் இது டிரான்ஸ்லேட் ஆகி வெளியே போகும்போது இன்னும் சில பெரிய துல்லிய விதிகளை இன்னும் சற்று வெளிப்படுத்த முடியும். அதே மாதிரி அந்த எந்தெந்த டிகிரியில் இருந்தால் அப்படிங்கிறதுக்கான சில நிலைகளை நான் விளக்கும் போது இன்னும் ஒரு பெரிய மாற்றங்கள் ஜோதிடத்துறையில் ஏற்படும் என்பது தான் உண்மை. ஆகவே இங்கே பார்த்தீர்களேயானால் சற்று விளக்கமான தனித்துவமான ஜாதகமாகவே இந்த ஜாதகம் அமைந்திருக்கிறது. கிரகமாளிகா யோகம், லக்னாதிபதி ஒரு நிலையில் உச்சமானாலும் அவர் அஸ்தகங்கம் என்கின்ற ஒரு உச்ச பங்கத்தை அடைந்திருக்கிறார். சுக்கர தசைக்கு பிறகு வரக்கூடிய அத்தனை தசைகளும் ஓரளவிற்கு ஆதிபத்திய விசேஷமல்ல சுப தசைகளாகவே அமைந்திருக்கின்றன. ஆகவே இங்கே ஒரு அமாவாசை அமைப்பில் நெருங்கி இருந்தாலும் கூட குருவின் வீட்டில், மூலத்திரிகோண வீட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சுபரான குருவின் தொடர்போடு 7-8 டிகிரிக்குள், 8 டிகிரிக்குள் வந்துட்டாலே ஒரு தொடர்பு, நெருங்கின தொடர்பு எந்த கிரகமாக இருந்தாலும், 8 டிகிரிக்குள் குருவோடு இணைந்திருக்கக்கூடிய சந்திரனே தொழிலுக்கு ஒரு சுபத்துவ அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலை நிர்ணயிக்கக்கூடிய அமைப்பை பெறுகிறார். இரண்டாவதாக தனி சுக்கிரன் சனியோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் அங்கே சனி மூலத்திரிகோண அமைப்பில் ஒரு ஸ்தான பலத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் இரண்டாம் நிலை சுபத்துவமாக எதை கழுவுறாங்க, வாட்டர் வாஷ் தான், எதை கழுவுறாங்க அது ஒரு முக்கியம் இல்லையா? அதுக்காக தான் அந்த இரண்டாம் நிலை சுபத்துவம் என்பதை சொன்னேன். இயந்திரங்கள் அப்படிங்கிறது நான் சொன்னது லாரி பஸ்ன்னு மாறி போச்சு, அவ்வளவுதான். ஆக லாரி பஸ் போன்ற நகரும் இயந்திரங்களை கழுவுகின்ற தொழில், இதுல இன்னும் கொஞ்சம் டெப்தா உள்ள போனாலே ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு தொழிலுக்கும் சில விஷயங்களை கண்டிப்பாக சொல்ல முடியும் என்பதன் அடிப்படையில் ஒரு முதல் நிலை சுபத்துவம் எது, ஒரு இரண்டாம் நிலை சுபத்துவம் எது என்பதை கணக்கிட்டு கொண்டு சில நிலைகளில் மனம் சற்று கணக்கெடுப்பதற்கு குழம்புவதற்கு ஒரு மாதிரியான பலவிதமான தொடர்புகள் அங்கே கிடைக்கும் போது 2 பத்தாமிடங்களோடும் ஸ்தானபலம் என்கின்ற ஆட்சி உச்சம் போன்றவைகளை முதல் நிலையில் அடைந்திருக்கின்ற கிரகம் எதுவென்றும் நாம் உணர்ந்து காற்று ராசி சரஸ்தர ராசிகளின் அமைப்புகளை சொல்லும் பொழுது ஒருவருடைய தொழிலை 100% துல்லியமாக அறிய முடியும் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தை விஞ்ஞானமாக சொல்லக்கூடிய என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சும உள்ள விதிகளின் தன்மையாக இருக்க முடியும். அதற்கு ஒரு உதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு ஜாதகமாக இந்த ஜாதகம் அமைந்திருக்கும். ஆகவே இது வந்து என்னுடைய மாணவர்கள் மற்றும் என்னுடைய பின்பற்றாளர்களுக்கு தொழிலை நிர்ணயிக்கக்கூடியதற்கு ஒரு உதவியாக இந்த வீடியோ இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.